வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம உங்களுடைய கர்ம வினைகள் முழுமையாக வந்து நீங்கணும்னா நிச்சயமாக நான் சொல்கிற விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். இதுக்கு வந்து பரிகாரம் செய்வதற்கு நம்ம எந்த கோயிலுக்கு வந்து போக வேண்டாம், எந்த ஒரு பொருட்களை வந்து வாங்கவும் வேண்டாம். தினமும் வந்து பசுமாட்டுக்கு கீரைகள், பழங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று தினந்தோறும் வந்து வாங்கி கொடுத்தாலே போதும். நிச்சயமாக வந்து உங்களுடைய கர்ம வினைகள் வந்து நிச்சயமாக வந்து நீங்கி சரி. என்னால் டெய்லி வந்து இந்த மாதிரி பசுக்களுக்கு வந்து உணவு கொடுக்க முடியலன்னா ஒன்றும் இல்லை, உங்களுடைய சமையல் அறையில் ஒரு டப்பாவை வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு வந்து வச்சுருங்க. அந்த டப்பாவில் வந்து பசுக்கு வந்து டெய்லியும் வந்து வாங்கி தருவீங்களே, இப்போ வாழைப்பழம்னா அந்த வாழைப்பழத்துக்காண்டி ஒரு 10 ரூபாவையோ 20 ரூபாயோ ஒரு அந்த டப்பாக்குள்ளே வந்து டெய்லி வந்து போட்டுகிட்டே போங்க. எப்போ உங்களால் முடியுமோ அந்த பசுவுக்கு அந்த காசில் ஃபுல்லாமே வந்து நீங்கள் தானம் வந்து ஏதாச்சும் உணவு வாங்கி தானம் வந்து பண்ணிடலாம். தினந்தோறும் வந்து கொடுக்க முடியாதவர்கள் இந்த மாதிரி வந்து ஒரு டப்பாவில் அதுக்காண்டின்னு சொல்லிட்டு காசை வந்து போட்டுகிட்டே போங்க, மொத்தமாக வந்து வாங்கி தந்துடலாம். இதுக்கு வந்து 10 ரூபா செலவு பண்ணி தான் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை, 1 ரூபா 1 ரூபா கூட நீங்கள் டெய்லியுமே வந்து போட்டுகிட்டே போங்க. இது வந்து பசுக்காண்டி, இது நாய்க்காண்டின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய சன்னதி வந்து நல்லா வாழும். அதுக்காண்டி தான் நான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த பரிகாரம் வந்து இவ்வளோ நாள் தான் வந்து கொடுக்கணும், அவ்வளோ நாள்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டுலாம் இல்லை. உங்களால் எத்தனை காலம் வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளவு நாட்கள் வந்து வாங்கி கொடுக்கறது அவ்வளவு நல்லது. உங்களுடைய பிள்ளைங்க வந்து நல்லா வாழணும்னு சொல்லிட்டு நிறைய காசு சொத்துலாம் வந்து சேர்க்குறீங்க, இதை வந்து பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய ஆயுசு அப்புறம் கூட வந்து உங்களுடைய பிள்ளைங்க நல்லா வந்து வாழ்வாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு வந்து மிச்சமானது, அதாவது மிச்சமான சாப்பாடை வந்து கொடுக்கறது, இல்லை கெட்டு போன சாப்பாடை வந்து கொடுக்கறது, அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்து கோமாதா கொடுக்கக்கூடியது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம எப்படி வந்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி தான் வந்து கொடுக்கணும். தூக்கி போடுற மாதிரி வந்து இருக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு வந்து காலையில் வந்து நீங்கள் சாப்பிடாத முன்னாடி வந்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது. இந்த கோமாதாக்கு வந்து கொடுக்கறது வந்து 41,000 தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் கொடுத்த சமம் உணவை வந்து கொடுக்கறதுக்கு வந்து சமம் வந்து பெறுவீங்க. அந்தளவுக்கு வந்து பலன் தான் இந்த கோமாதாவுக்கு வந்து உணவு கொடுக்குற பலன், அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து நீங்கள் சாப்பாடு கொடுத்த பலனை வந்து பெற மாட்டீங்க, 41,000 தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வந்து சாப்பிட்ட பலனை வந்து பெறுவீங்க. இங்கே தொடர்ந்து ஒரு வருஷம் வந்து நான் சொன்னதை மட்டும் பண்ணி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு முன்னேறுவீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.